Chithra, Social Talk. இன்றைக்கு அவருக்கு தானே பலத்த ஆதரவு இருப்பதாக வெளியில் தெரியுது. பொதுக்குழுவில் அவருக்கு ஆதரவு இருக்கலாம், ஆனால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட என்னோடு தொடர்பில் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கிட்ட கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க 200,000 அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலிருந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த கருத்து பரிமாற்றங்களில் அதிமுக தொண்டன் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார், தொண்டர்களால் தான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறவங்க இவரே ஒரு 2,000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள்னு நியமிக்கிறாரு. போன டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் திருப்பி அந்த 2,000 பேர் இவரை நியமிக்கிறாங்க. இது உண்மையான ஜனநாயகம் அல்ல. இது வந்து தன்னுடைய பணம் பலத்தால் அவர் உருவாக்க நினைக்கிறது. சசிகலா தினகரன் இவங்களோட உங்களுக்கு நல்ல நட்புண்டா? அம்மா அவர்கள் இருக்கிற காலத்தில் வந்து அவங்க தான் எனக்கு வந்து சசிகலா. அவனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, பேசுனது இல்லை, பார்த்ததும் கிடையாது. எப்படி? நான் எனக்கு வந்து எப்போவுமே வந்து அம்மா அது மட்டும், அதை தாண்டி அடுத்த அமைச்சர்களை கூட நான் சென்று சந்தித்ததே கிடையாது, யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. தினகரனை மட்டும் ஒரு முறை வந்து அம்மா அவர்கள் என்னை அழைத்து என்னையும் அவரையும் வந்து ஒரு சில வேலைகளுக்காக வந்து சில வெளியூர்களுக்கு பாம்பே டெல்லி அந்த இடத்துல சில வேலைகளை வந்து சொன்னாங்க. அது சம்மந்தமாக அப்போ தினகரனோடு பழகியிருக்கிறோம். மற்றபடி எனக்கு இதில் யார் இவங்க வேண்டியவங்கன்னு, அதிமுகவில் இருக்கிற எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள், அதிமுகவுக்கு துரோகிக்கிற எல்லோரும் எனக்கு வேண்டாதவர்கள். அந்த அளவில் தான் வந்து பாருங்க. அதிமுக தொடர்ந்து வெற்றி நடை போடணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. சசிகலா தினகரன்லாம் கூட சேரணும். எல்லாம் யாராக இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் தேவை சார். ஒரு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் சார் வந்து 100,000 ஓட்டு வேணும். உங்களை தோக்கடிக்கிறதுக்கு 1,000 ஓட்டு இருந்தாலே போதும். நீங்கள் கடந்த தேர்தல் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு 1,000 ஓட்டு இருந்தாலே போதும். ரெண்டாவது, இது திரும்பவும் எம்ஜிஆர் சொன்னது தான், நீங்கள் அவர்களும் ஒரு காலத்தில் இந்த கட்சிக்கு நிறைய தவறுகள் இருந்திருக்கலாம், அவர்களும் இந்த கட்சிக்காக ஒரு காலத்தில் உழைத்திருப்போம். எந்த இடத்துல சொல்கிறோன்னா சசிகலா அவர்கள் தலைமையை ஏற்றுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறோம். அவங்க கட்சிக்கே தேவையில்லை என்பது வந்து அகம்பாவம். அவர்களையும் இணைத்து பயணிப்பதில் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, தனித்துவத்தை திராவிட வழியில் பயணிக்கணும், மற்ற கட்சிகளுக்கு மத்திய தேசிய கட்சிகளுக்கு அடகு வைக்கிற நிலை இருக்கக்கூடாது, இந்த சமரசம் செய்து கொள்ளுகிற தலைமை, பேக்டோரில் திமுகவோட ஒரு டீல் போட்டுக்கிட்டு இந்த வழக்குகளிலிருந்து தான் தப்பித்து கொள்வதற்காக அந்த இது இருக்கக்கூடாது. லஞ்சத்துக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும், சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும், தொண்டர்களை மதிக்கிற தலைமையாக தொண்டனின் கருத்தை பிரதி. ஏன் எம்ஜிஆர் வந்து தொண்டன் தான் செய்யணும்னாருனா, கட்சிகளை தலைவராக இருக்கிறவர்கள் எனக்கு மோடி சொன்னார் நான் கேட்டேன் அதனால் இதை செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. ஏன் அதிமுக தொண்டன் சொன்னால் நான் செய்யேன், அதுதான் வேணும். அதைத்தான் எம்ஜிஆர் வந்து அந்த தொண்டனின் கருத்தை பிரதிபலிப்பதாக அந்த தலைமை இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நீங்கள் இப்போவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக இருக்கீங்களா? நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேன். அது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அதிமுகன்னு இல்லை, எம்ஜிஆரால் ஏற்கப்பட்டவர்கள் அனைவருமே அதிமுக. இல்லை, சட்ட ரீதியாக அதுக்கு தீர்வு கண்டிருக்கீங்களா? நடந்துகிட்ருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரெண்டாவது, இப்போ இவர்களது பிளவில் பார்த்தீங்கன்னா அது எல்லா நீக்கங்களுமே கிட்டத்தட்ட காணாமல் போயிடுச்சு. இவங்களை நீக்கத்தில் கையெழுத்து போட்டவங்களே மாறி மாறி நீக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலினுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்திருக்கு, எப்படி இந்த ஆட்சி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த குடும்ப ஆட்சியாக இருக்குது. அப்புறம் அதாவது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இது சொன்னார், ஆனால் இவர் ஆட்சியிலையும் அதே அதிகாரிகள் அதே கான்ட்ராக்டர் என்ன கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் இதில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சமீபத்திய இந்த கள்ளக்குறிச்சி போன்ற அந்த விஷயங்கள், இந்த விகடன் அவங்க மேலே போட்ட அந்த வழக்குகள் இதெல்லாம் வந்து பிரச்சனைகளாக இருக்குது. அடுத்து 3 மாதத்துக்குள்ள, அதாவது நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன், இதெல்லாம் பேசினார் கூட்டத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா 90 நாளில் இவர்களெல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் யார் ஜெயிலில் இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் நமட்டு சிரிப்பு சிரிக்கிறது, பல்காக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம்ங்கண்ணே அதனால் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னதை செய்யலை, செய்வதை சொல்லலை.
இப்போ இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மின் கட்டணமெல்லாம் மாதந்தோறும் வசூலிப்போம் என்று சொன்னாங்க. ஆனால் அது செய்யலை. இப்போ மாறாக மின் கட்டணம் உயர்த்துகிறாங்க. ஒரே ஒரு விஷயம் இவங்க செஞ்சதில் அந்த பெண் கல்விக்கு அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. நான் தான் அதை முதல் முதல்ல சொன்னீங்க. நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எப்போ இருந்துன்னு சொன்னீங்களா, எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னேன். அது பார்த்தீங்கன்னா இன்றைய அந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து இப்போ 3ஆம் ஆண்டு செல்கிறவர்களுக்கு கூட, அதாவது இந்த ஆண்டிலிருந்து இனிமேல் கல்லூரிக்கு வருபவர்கள்னு இல்லை, இப்போ கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து 3ஆம் ஆண்டு செல்கிறவர்கள், இப்போ 2ஆம் ஆண்டு படித்து 3ஆம் ஆண்டு, முதல் ஆண்டு படித்து 2ஆம் ஆண்டு, இப்போ கல்லூரிக்கு சேர வருகிறவர்கள், என்ஜினியரிங் காலேஜ்னா 3லிருந்து 4 எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். அது வந்து ஒரு மிகச்சிறந்த பாராட்டு. தங்களுக்கான இலவச பயணம் கூட ஒரு அருமையான, அது அதில் சில குறைபாடுகள் இருக்குது. அதாவது அந்த பஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக ஆப்ரேட் ஆகுதுங்கிறாங்க. அதாவது அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த பஸ்ஸு அந்த போதிய எண்ணிக்கையில் வந்து அந்த பஸ் இல்லை. அப்புறம் அந்த கல்வி நிலையங்களுக்கு போகிற அந்த நேரங்களில் வந்து பஸ் வந்து இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு தனியார் கல்லூரிகளோ ஸ்கூலோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் கட்டணம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை அவர்களுக்கு வருது. அந்த டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கல்லூரிகளில் இருக்கிற அந்த ரூட்டை கவர் பண்ணி போதுமான பேருந்துகளை விட்டால் தான் இவர்களது அந்த நோக்கம். ஏன்னா அந்த அலுவலக நேரம், அந்த கல்லூரிகள் பள்ளிகள் இருக்கிற நேரத்துக்கு அந்த பாதைகளுக்கு போதுமான எண்ணிக்கையில் அந்த பேருந்துகள் வந்து விடணும். அது அப்போ தான் அதனுடைய அந்த தாக்கம் முழுமையான பலன் அந்த நோக்கம் வந்து நிறைவேறும். மற்றபடி பிடிஆர் செஞ்ச இந்த சில அவர் கொஞ்சம் அந்த ஒரு அந்த நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து நோக்கி அவர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறார். நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து அந்த இன்கம் டேக்ஸ் வருமானத்தில் கிட்டத்தட்ட 2வது நிலை 3வது நிலையில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு என்கிற நிலை வந்து இருந்தது. இந்த கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கும். அப்போ மற்ற மாநிலங்கள் நம்மை முந்தி விட்டது. இவங்க பொருளாதாரத்தில் நம்ம வளர்ச்சி அது இதுன்னு சொன்னால் கூட அதெல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ். அப்போ மற்ற மாநிலங்கள் நம்மளை முந்தி விட்டார்கள். அப்போ நம்முடைய வளர்ச்சி வந்து அதை நோக்கி இல்லை அப்படிங்கிறதா தான் இருக்குது. அப்போ இன்னும் அதே வந்து இந்த மின்கட்டண உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரு செந்தில் பாலாஜியோட பழைய இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவேலு கிணறு காணாமல் போச்சுன்னு சொன்ன மாதிரி நிலக்கரியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதான் புக்கில் வாங்கினதில் இருக்குது, ஆனால் ஸ்டாக் இல்லை, அது 900 கோடிக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அதை நான் தேடி கண்டுபிடிப்பேன், நடவடிக்கை எடுப்பேன்னார் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் செய்யலை. அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கனாலே இப்போ இன்றைய மின்கட்டண உயர்வு வந்து தவிர்க்கப்படலாம். அதை இவங்க வந்து செய்யலை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்படணும். அப்புறம் அந்த சசிகலா பாணியில் அந்த சென்ட்ரலைஸ்டு கலெக்ஷன் இன்றைக்கு திமுகவில் நடப்பதாக திமுகவில் இருக்கிறவங்களே ஒரு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அது கருத்து பரிமாற்றங்கள் அந்த சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வருது. ஏன்னா முதல்ல திமுக என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டர்களை முக்கியப்படுத்துகிற கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுவும் கூட வந்து டெண்டர் எல்லாமே சென்ட்ரலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. கலைஞர் மு கருணாநிதி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இப்போ சட்டமன்றத்தில் அவர் இருந்த காலத்தில் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்த பழக்கம் இல்லை. இப்போ நிச்சயமாக அவருடைய அந்த தமிழ் வந்து ஒரு பாராட்டுக்குரியது. அரசியல் பயணத்தில் மாற்றுக் கட்சி தலைவர்கள் யார் யாரோடெல்லாம் உங்களுக்கு நல்ல பழக்கமும் நெருக்கமும் இருந்திருக்கு? தா பாண்டியன் அவரோடு எனக்கு நல்ல இது முன்னே வந்து இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து அவர் ஒரு ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது. திரு திருமாவளவன், சீமான், ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அவர் திரு எல் முருகன் அண்ணாமலையே எனக்கு ரொம்ப ஒரு இது. அவர் தலைவராவதற்கு முன்பு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பில் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசி இது செய்யக்கூடியவர்கள் தான். எல்லா கட்சியிலையும் நம்ம வந்து விரும்புகிறவங்க இருக்கிறாங்க. தீக்கால அருள்மொழின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க பேச்சுக்களை நான் விரும்பி கேட்பேன். மதுரையில் திரு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அந்த பிஜேபியில் மாநில செயலாளர் இருப்பார் அவர். அப்போ அந்த டெல்லியில் அவர் சந்தோஷ் கூட பலமுறை நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கேன்.
இது மாதிரி எல்லா கட்சியிலையும் அந்த நட்பு ரீதியாக வந்து எல்லோருமே இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ராஜசேகர் ரெட்டி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற பொழுது ரங்கராஜன் குமாரமங்கலமும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ரெண்டு பேருடைய இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு, ரங்கராஜன் குமாரமங்கலமும் ராஜசேகர் ரெட்டியும். ஏன்னா அந்த நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது ராஜசேகர் ரெட்டியும் நானும் ரொம்ப க்ளோஸ், அதே மாதிரி ரங்கராஜன் குமாரமங்கலமும் நானும் ரொம்ப க்ளோஸ். ஸோ அவர்களது அந்த இழப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இழப்புகள். அது இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும். ஒன்று போட்ட அதிமுகவாக அது வந்து உருவெடுக்கும். தொண்டர்களால் அந்த தலைமை வந்து அமையும். 2024 ஒன்றா இவர்கள் ஒன்றுபட வேண்டும், அல்லது தொண்டர்கள் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் ஒன்றுபடுத்துதலையும் கொடுத்துருவாங்க. தவறுனாங்கன்னா பிஜேபி என்ன செய்வாங்கன்னா அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு பல குழுக்களாக சிதைத்து ஒவ்வொரு குழுவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கொடுத்து அவங்க அதை ஒன்றிணைச்சு அதை பிரித்தாளுகிற சூழ்ச்சின்னு இல்லை, நம்மளே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்முடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துடும். இப்போவே திராவிட முன்னேற்ற கட்சிக்கு எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் செயல்படுது அப்படின்னு ஒரு விமர்சனம் பொதுவாக இருக்குது. இல்லை அது வந்து ஒரு ஊடகங்களில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த உள்கட்சி பிரச்சனைகளே அதிகமாக பேசப்படுகிறதுனால அதிமுக அந்த வாய்ப்பை இழந்து கொண்டு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த அணியில் இருக்கிறவங்க அவங்கள தாக்கி பேச, அந்த அணியில் இருக்கிறவங்க இவங்க, இந்த உள்கட்சி பிரச்சனையே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதானப்படுத்தப்படுது. அது அதிமுகவுக்கு ஒரு பலகீனம். அதனால தான் வந்து இதை கொஞ்சம் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து இதை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து முறையான எதிர்கட்சியாக நம்ம செயல்பட்டாலே தனிச்சு நின்று இன்றைக்கி 40 நம்ம ஜெயிக்கலாம், தனித்து நின்று நம்ம ஆட்சி அமைக்கலாம். அது நமக்குள்ள நீங்கள் மற்ற கட்சிக்காரங்கக்கிட்ட போய் வளைஞ்சு நெளிஞ்சு நின்று செய்கிறத விட நம்ம கட்சிக்காரங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே போகும். இதுக்கெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நிச்சயமாக வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு தீர்வு கிடைச்சிரும். 2023 ஒரு சிறப்பான ஆண்டாக அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அதை நோக்கித்தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அரசியல்வாதியாக உங்களுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னா எதை சொல்கிறீங்க? இல்லை மிகப்பெரிய கனவு அப்படின்னா அதிமுகவில் அந்த எம்ஜிஆர் அவர்கள் நினைத்ததை போல் தொண்டர்களை வச்சு ஒரு தேர்தல் நடத்தி ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்துறனுங்க. அதை செஞ்சிட்டோன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்கள் எப்படி அமெரிக்காவில் அந்த பிரைமரி செகண்டரியோ இங்கிலாந்தில் அந்த பிரைமரி செகண்டரியோ அதுபோல் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடையதாக இருக்கும். நீங்கள் பல பொருளாதாரத்தில் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவை பார் லண்டனை பார் அப்படிங்கிறாங்க. பல இதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை போல் இந்திய பொருளாதாரம், லண்டனில் இருக்கிற அந்த யூரோ மாதிரி வந்து இந்திய ருப்பிங்கிறீங்க. அப்புறம் ஏங்க இந்த கட்சி அரசியலுக்கு மட்டும் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதைத்தானே எம்ஜிஆர் வந்து கட்சி 50 முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அதை மட்டும் ஏன் வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க? அதை மட்டும் ஏன் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? மற்றதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள, அப்போ இதையும் செய்வோம். அப்போ இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே எதிர்காலத்தில் வந்து ஒரு பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நடைமுறை. அதை அந்த எம்ஜிஆர் லட்சியத்தை கனவை வாக்கை கொள்கையை விதியை நடைமுறைப்படுத்தி காமிச்சார். இந்த 5 காலமும் பார்த்தீங்கன்னா கடுமையாக அதை நோக்கி மட்டுமே நான் போராடி கொண்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்முடைய ரசிகர்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு. சந்திப்போம், ரொம்ப நன்றி.